Hello friends, welcome back to Ruby's Recipes. இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாருக்குமே வந்து டீயோட பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சாப்பிட்றது வழக்கம் இருக்கும். இன்னைக்கு ப்ரெட் வச்சு சூப்பரான பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் 4 வீட் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு இந்த நடுவில் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறனால நம்ம பஜ்ஜி செய்யும் போது பிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா இதோட இது குறைஞ்சிரும். அளவு குறைஞ்சதுனால நமக்கு பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு நல்லா பியாமல் வரும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இனி பஜ்ஜி மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஜ்ஜி மிக்ஸுக்கு கடலை மாவு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரெட் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால காரம் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கையில் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கையில் எடுத்தால் கூட இந்த அளவுக்கு ஒரு 2 தடவை போட்டுக்கலாம். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. வெளியே மார்க்கெட்டில் நிறைய பஜ்ஜி மிக்ஸ் கிடைக்குது. ஆனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இந்த இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்படி தான் செஞ்சால் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. கொஞ்சம் கலர் தேவை இருந்ததுன்னா ஆப்ஷனல், இது உங்களுக்கு தேவைன்னா கலர் போடு போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு டைரெக்டாக போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் இன்றைக்கி கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். போதும் பாருங்கள், எவ்வளோ இவ்வளோ ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அப்படியே ட்ரையாக நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்க்காமல் கலரும் போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் இல்லைன்னா அங்கங்கே உப்பை தான் தண்ணி ஊற்றிட்டோம்னா திட்டத்திட்டா நிற்கும். ஸோ இப்படி கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், அப்படியே ஈஸியாக இருக்குது. பாருங்கள், நம்ம பஜ்ஜி மிக்ஸு, நம்ம பஜ்ஜி செய்யணும்னா டக்குன்னு போய் பஜ்ஜி மிக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அது அதில் வந்து அடிஷ்னலாக என்ன கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்லேயே கடலை மாவு வந்தால் ஒரு 2 பொருள் வச்சு சூப்பராக பஜ்ஜி செஞ்சிடலாம். இது ப்ரெட்டுக்கு பதிலாக நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், அந்த மாதிரி என்னென்ன பஜ்ஜி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இது கூட வெங்காயம் இது முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி கூட செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது. அவ்வளோதாங்க, இந்த பதத்துக்கு வந்தால் போதும். நம்ம இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாச்சு. ப்ரெட்டை முக்கி நம்ம போட்டுக்கலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து சேர்த்திடணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஊறி போய் பாருங்க. சூடு வெந்துச்சு, முக்கி பற்றி போட்டுக்கலாம். பாருங்க வெந்துச்சு, அவ்வளோதான் எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவு வெந்தால் போதும். இல்லைன்னா கருகிடுச்சுன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இந்த பக்கம் வர வரைக்கும் விட்டுக்கலாம். பாருங்க நம்ம ப்ரெட் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுடு சுட நல்லா சாஃப்டாக உள்ள இங்கே பாருங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே நல்லா ஜூஸியாக இருக்குங்க, நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா டீக்கு இது வச்சு இதை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் செஞ்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் ரூபீஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.